ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழ இலையப்பம். இப்போ பலாப்பழ சீசனாக இருக்கிறோம். இலையப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10-20 பலாச்சுளை எடுத்துக்கோங்க. 10-20 பலாச்சுளையை இது மாதிரி பொடியாக நறுக்கிட்டு வச்சுக்கோங்க. ஒரு கப்பு பச்சரிசி மாவு, இதை வந்து மிக்சியில் அடித்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கப்பு வெல்லம், அப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 டீஸ்பூன் நெய் இருந்தால் போதும். நம்ம இந்த இதே வந்து பலாப்பழத்தை மிக்சியில் அடித்து வச்சுட்டு வெள்ளத்தை பாகு வச்சு காய்ச்சி வச்சுக்கணும். மண்ணெல்லாம் இல்லாமல் வடிகட்டி ஒரு கம்பி பதத்தில் காய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ 4 டீஸ்பூன் நெய் போட்டு இது பாருங்கள், அடித்து வச்ச பலாப்பழத்தை நான் போடுறேன். உள்ள போட்டு நல்லா கிளறணும். கொஞ்சம் வெந்ததுக்கு பின்னால் இதே கிளறிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கெட்டி பானை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு, வெள்ளைப்பாகை வந்து நம்ம அதுக்குள்ளே ஊற்றுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை கிளறுறோம். ஏலக்காய்த்தூள் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷன்ஸ் தான். நல்லா கிளறிக்கிங்க. கிளறிட்டு ஏலக்காய் தூள் போடுறதுனா போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுண்டி வரும். வரப்போ கொஞ்சம் ஹீட் ஆகும்ல ஆனதையும் நம்ம பச்சரிசி மாவை உள்ளே போடணும். பச்சரிசி மாவை உள்ளே போட்டு அதையும் அப்படியே கலக்கிட்டே வரணும். கலக்கிட்டே வரும்போது நல்லா கெட்டியாக அப்படியே திரண்டு வரும். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே திரண்டு வரும், அப்படியே வச்சுருங்க. ஆறுனதுக்கு பின்னால் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இதை எடுத்து எடுத்து இலையில் வச்சு தட்டணும். இலையில் வச்சு தட்டிட்டு இட்லி பாத்திர தட்டிலே அப்படி இலையில் வச்சு தட்டி வேக வச்சு எடுக்க வேண்டியதான்ப்பா. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.